Welcome to Everyday Cooking. இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காம கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடா இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு பார்க்கலாம் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி வெண்பொங்கல். இதுக்கு ஒரு முக்கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு கப் பச்சரிசி. இது ரெண்டையும் இப்போ நல்லா கழுவி ப்ரெஷர் குக் பண்ண போறோம். மொத்தமாக இந்த 1.25 கப் அரிசி பருப்புக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நல்லாவே குறைவாக வேணும்னா ஒரு 5 கப் வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போடுங்க, தண்ணி ஊற்றுங்க. இதை ஒரு 5-6 விசில் விட்டுடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் குழஞ்சிருக்கோ அவ்வளோ தூரம் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு. இதை நல்லா கரகரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை மைய அரைக்க கூடாது, இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சா போதும். அடுத்ததா ஒரு பேன்ல ஆயில் ஊத்துங்க. இதுல நம்ம இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதில் இப்போ சேருங்க 1 கையளவுக்கு கருகப்பிலை. இதோ கருகப்பிலையும் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இதோடு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதை நல்லா வறுத்தெடுக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றுங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நெய் விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை போட்டு இதில் வறுத்தெடுங்க. இதோ முந்திரி பருப்பும் நல்லா சூப்பராக வறுப்பட்டுருச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி. இப்போ சாதத்தில் நீங்கள் மொதல் வறுத்த 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பெப்பர், சீரகம், கருகப்பிலை, அதே மாதிரி நீங்கள் அரைச்சி வதக்கின பேஸ்ட்டு எல்லாமே இப்போ இதோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட நம்ம இப்போ சேர்க்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி. அண்ட் நெய் இல்லாமல் பொங்கலா கண்டிப்பாக இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்காவது நெய்யை விட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இது செம்மையாக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.